பெரும்பாலான நண்பர்களுக்கு சர்ஜரி முடிஞ்சோடனே என்ன சாப்பிட்லாம் டாக்டர் அப்படிங்கிறது தான் மெயின் டவுட்டாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபியூவல் பண்ண போகுது நம்மளோட ரிகவரி ஸ்டேட்டஸை. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு, நம்மளை கேர் எடுத்துக்க போகிறவங்களுக்கு அது முன்கூட்டியே நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருந்தோம்னா அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த பதிவில் 5 முக்கியமான சாப்பாட்டு விஷயங்கள், ஆப்ரேஷன் எந்த ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு நம் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான சாப்பாட்டு விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுடையதாக இருக்கும். அந்த 5வது விஷயம் மிக முக்கியமானது. நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்ரா ஹாஸ்பிட்டல். ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு டாக்டர், என்ன சாப்பிட்லாம்? ஸோ மற்ற பதிவுகள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டயட் முக்கியமே கிடையாது. நம்ம அந்த அன்னைக்கு வாமிட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப லைட்டாக அந்த அன்னைக்கு நம்ம பசியை போக்கக்கூடிய ஒரு சாதாரண உணவாக இருந்தால் போதுமானது. பட் அதுக்கு அடுத்தது சாப்பாடு மிக முக்கியம். நம்மளுடைய ஒரு பாடி வந்து நார்மலாக எனர்ஜெட்டிக்காக நடக்கணும் அப்படின்னா எப்படி ஊட்டச்சத்து முக்கியமோ அதே மாதிரி எந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டோம்னாலும் அந்த காயம், உள்காயம் வெளிக்காயம் ரெண்டுமே நல்லா ஆறி நம்ம ஆரோக்கிய நிலையை அடைய உணவு மிக முக்கியம். ஒரு அது ஃபுட் இஸ் த பெஸ்ட் ஃபியூயல் ஃபார் ரிகவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டன் நம்ம எல்லாமே படிச்சிருப்போம். இதில் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் எனர்ஜி தான் அது கொடுக்கும், வூண்டு ஹீலிங்க்கு பெருசாக பயனடையாது. அதனால் கார்போஹைட்ரேட்டை நம்ம எடுத்தோடனே வந்து ஒதுக்கிடலாம். செகண்ட் திங், ஃபேட்டு. ரிகவரி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேட் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய லிவர் இது எல்லாமே ஓவராக டைஜஸ்டிவ் ஸ்ட்ரெயின் எடுத்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிற மெடிசின்ஸு, சர்ஜரி, ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தோட இது சேரும்போது ஃபேட் டைஜஷனுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்கள், ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஒரு மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஆயில் ஐட்டம் யூஸ் பண்ணாதீங்க, அந்த மாதிரி சொல்கிறது எல்லாத்துக்குமே காரணம் ஃபேட்டை வந்து அவாய்ட் பண்ணும். ஏன்னா நம்ம பாடி வந்து அதை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஸோ ஃபேட்டையும் முட்டலாம். மீதம் உள்ளது வந்து ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் தான் நம்மளுக்கு வந்து எல்லா காயங்களையுமே ரொம்ப வேகமாக ஹீல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு பொருளாகும். ப்ரோட்டீன்ஸ் வந்து எங்கெங்க டாக்டர் நிறையா இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் வெஜிடேரியன் நான்வெஜ் டயட்டில் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. அதாவது முட்டை, சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாத்துலேயுமே ஹை ப்ரோட்டீன் இருக்குது. இது எல்லாமே ஆயில் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் யூஸ்வலாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான்வெஜ்னால் கொஞ்சம் அசுத்தமாக இருக்கும், போஸ்ட் ஆஃப் பீரியடில் அது வந்து தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால நம்ம வெஜிடேரியன் டயட்டை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. வெஜிடேரியன் டயட்டில் மெயின் ப்ரோட்டீன் வந்து எல்லா டைரி ப்ராடக்ட்ஸ், பால், மோர், சீஸ், இந்த யோகர்ட், தயிர், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் மிக அதிகமாக உள்ளது. அடுத்தது பார்த்திங்கன்னா சுண்டல் வெரைட்டி, கொண்டக்கடலை சுண்டல், பாசிப்பயிறு சுண்டல், பெங்கால் கிராம், வீட் கிராம், எல்லா கிராம்ஸ்லேயுமே ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. அடுத்தது நட்ஸு, அதாவது ஒரு பாதாம், கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் வந்து மிக மிக அதிகமாக உள்ளது. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சேர்த்த நம்மளுடைய ரிக்கவரி டைம், வூண்டு ஹீலிங், தழும்பு ஃபார்மேஷன், உள்ளே பண்ண சர்ஜரியோட ஹீலிங் டைம் எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்க போகுது. 2வது முக்கியமானது வாட்டர். நம்மளுடைய நீர் தான் இது வந்து பாடி, வாட்டர் தான் எல்லாத்தையுமே வந்து ஊட்டச்சத்தையெல்லாம் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு சேர்ந்துட்டு இருக்க போகிற ஒரு உணவு. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது என்ன ஆகும்னா பாடி வாட்டரும் வந்து டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ அப்போ வந்து அதிகமாக நம்ம வந்து யூஸ்வலாக எந்த சர்ஜரி பண்ணிட்டுமே பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வந்து ட்ரிப் சேர்த்திட்டே இருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம இயற்கையாகவே வாட்டர் நிறைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரிப்ஸ் வந்து அவசியம் இல்லாத ஒரு ஒன்றாக தான் இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மேக்ஸிமம் குடிக்க முடியுமோ குடிச்சிட்டு யூரின் மூலியமாக அதை வெளியேற்றிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3வது முக்கியமானது விட்டமின் சி. இந்த விட்டமின் சி என்ன பண்ணுன்னா இட்ஸ் அன் ஆன்டி ஆக்சிடன்ட் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், இது எல்லாமே சர்ஜரியில் இருக்கிற ஹார்மோன் லிபரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து உடனடியாக அது ரெக்டிஃபை பண்ணி ஃபாஸ்ட் ரிகவரிக்கு வழிவிடும். விட்டமின் சி பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் இந்த எலுமிச்சம்பள சாறு, சிட்ரிக் ஆசிட் ஜூசஸ்ன்னு சொல்கிற ஆரஞ்சு, சாத்துக்கொடி, எலுமிச்சம்பளம் இந்த மாதிரியான ஜூசஸில் எல்லாமே சிட்ரிக் ஆசிட் வந்து ரொம்ப ஹை வால்யூமில் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம்னா ஃபாஸ்ட் ரிகவரி ஆகும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது கால்சியம் அண்ட் விட்டமின் டி. பெரும்பாலும் இது வந்து ஆர்த்தோ சர்ஜரி பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக அமையுது. மிச்ச 5வது ரொம்ப முக்கியமானது நான் சொன்னது வந்து ஃபுட்டோடு சேர்த்து சொல்கிறதுனால அது வந்து ஆச்சரியமாக தெரியலாம், ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய உடற்பயிற்சி.
நம்ம என்னதான் ஃபுட்டு சாப்பிட்டோம்னாலும் அந்த போஸ்ட் ஆப் பீரியடில் ரிக்கவரி ஆகி நம்ம எந்திரிச்சு உட்காந்து நடக்க ஆரம்பிக்கிறதே ஒரு உடல் பயிற்சி தான். ஸோ அந்த மாதிரி நடந்தோம்னா தான் நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டோமோ அது வந்து நல்ல டைஜஷன் ஆகி நல்ல ஆரோக்கியமான அமினோ ஆசிட்ஸ் அமிலங்களாக மாறி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். ஸோ நம்ம ஹெவியாக சாப்பிட்றோம், பெசாமையாக படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா ரிக்கவரி கண்டிப்பாக டிலே தான் ஆகும். அதனால் உடற்பயிற்சி வந்து மிக 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 முக்கியமான ஒன்றாகும். அதனால தான் ஆர்த்தோ சர்ஜரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா உடனடியாக ஃபிசியோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம கைனக் சர்ஜரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேவே எல்லாமே நடக்க வச்சு சாப்பிட வச்சு எல்லாமே பண்ணிடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே நம்ம எவ்வளோ வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ரிக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அமையும். ஸோ இந்த அஞ்சு விஷயங்களுமே ஃபுட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ரிக்கவரி ஃபார் எனி சர்ஜரி காமனாக நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்யுங்க, எங்களுடைய சக்தி ஃபர்டிலிட்டிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏதாவது மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா எங்களுடைய ஹெல்ப்லைனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அறிஞ்சிக்கலாம். உங்களுடைய அனைத்து அறுவை சிகிச்சைகளும் சிறப்பாக மேற்கொண்டு நல்ல ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.